ஹலோ இந்த கிளிட்ஸ் வியூவர்ஸ், கீர்த்தி இஸ் ஹியர். அண்ட் இன்னைக்கு என் கூட இருக்கிறது ஒரு மல்டி ஃபேசிட்டட் பியூட்டிஃபுல் சர்பி பப்ளி லேடி அப்படின்னு சொல்லலாம். கோசிப்ஸ் ஏன் கோசிப் எல்லாம் வராமல் இருக்கு? வை ஐம் நாட் இந்த லைம் லைட் ஏன் ஐம் எக்ஸைட் வெரி மச் எக்ஸைட்டட் அகைன் டு ஒர்க் வித் விஜய் சேதுபதி. இந்த படம் நடிக்கணும்னா நான் பாடணும், அது சொல்லவே இல்லை. பாவம் தானே, அப்படியில் சொல்லவே இல்லை. முட்டாயி முத்தத்தை வாயோடு வாய் வச்ச வாய் வச்ச வாய் வச்ச வாய் வச்ச started off as a television anchor or a, I think call-in show if I'm not wrong. It's a live show, live chat. That was for like, that was the period where live show was started. All right, so epom camera or mic kodutha I have that anchor thing in my mind. or one fraction of second la vandu poiduvanga, adu kandipa irukku. That actually helped me a lot. Okay. Adu first camera cinema, adukapra cinema la vandha that helped me a lot, to face the camera, to act lively. Adala small screen kudutha and the power of strength and confidence. You are one of those heroines who never bothers about the size zero. You're very carefree. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அந்த ஆட்டிடியூட், பிகாஸ் எல்லாருமே சைஸ் ஜீரோ சைஸ் ஜீரோனா நம்மளோட ஒரிஜினாலிட்டி நம்மளோட அழகு போயிடுறது, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ ஐ லைக் தட் பப்ளி thing of yours. இல்லை நல்லா size zero, that's உண்மையான விஷயம். அதுதான் tough. Even I when beginning நீங்களும் கொஞ்சம் ரொம்ப ஐயோ எனக்கு ஒல்லியா இருக்கா நான் அது இல்ல actually அது நானும் அப்படி தான் கொஞ்சம், பட் ஸ்டில் அதுக்கப்புறம் ஐ எம் யூஸ் டு இட். பரவாயில்ல, டேலண்ட் மேட்டர்ஸ், கரெக்ட், இட் ஷுட் பி இட். அது கண்டிப்பாக ஒரு வாட்டி பேசிடுவாங்க இருந்துச்சு. Try பண்ணிட்டு இருக்கு பா, பட் இதுதான் நான் இவ்வளவுதான் முடியும். I think you cute. You cute this way. Yeah. Don't go for a size zero. நான் அதான் சொல்ல வந்தேன். நிறைய பேர் அதுதான் இப்பவுமே, இட்ஸ் ஆக்சுவலி ட்ரெண்ட் ஹீரோயின்ஸ் பீங் சைஸ் ஜீரோ, அதெல்லாம் ட்ரெண்ட் தான். அது ஒரு எஃபர்ட் தான், வி ஷுட் அப்ரிஷியேட் இட், பிகாஸ் ஹன்சிகா எல்லாம் பாத்துக்கும் போது அது இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஐ அப்ரிஷியேட் இட். அவங்களுக்கு முடியும் போது எனக்கு என்வியா இருக்கு, ஐயோ அவங்களுக்கு எல்லாம் முடியுது எனக்கு ஏன் முடியல, அந்த மாதிரி இருக்கு. Still, அந்த கான்சியஸ் இருக்கு, பிகாஸ் வி ஆர் இன் அன் இண்டஸ்ட்ரி வேர் ஆல் திஸ் இட் ரிக்வயர்ஸ் டு பீ தேர். அதெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டர் தான். எனக்கு ஐ அம் ட்ரைங் இட், ஐ டோன்ட் நோ. சில டைம்ல ஒர்க் பண்ணுவாங்க, சில டைம்ல ஐ வில் ஃபெயில் இன் இட், பட் இப்படிதான் நான் இல்ல இதுதான் நீங்க அக்செப்ட் மீ. இது யூ வில் ஆல்ரைட். அண்ட் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஹவ் டு யூ ஃபேஸ் காசிப்ஸ்? பிகாஸ் ஐ திங்க் இண்டஸ்ட்ரியில காசிப்ல தப்பிக்கவே முடியாது. So how do you as a person face gossips? வேணும் இல்ல இல்லனா என்ன ஒரு மசாலா இல்லாமே எல்லாம் முடிய வாழவே முடியாது. மசாலா எல்லாம் வேணும், பட் ஐ திங்க் மோதி இதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப். முதலே கோசிப் நிற்கும் போது ஏன் அவங்க என்னை பற்றி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நான் எதுவும் பண்ணல அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே போ, இப்போ கோசிப்ஸ் ஏன் கோசிப் எல்லாம் வராமல் இருக்கு, வை ஐம் நாட் இந்த லைம் லைட் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் வாழணும்ல, கரெக்ட், கண்டிப்பாக வந்து போலீஸ் ஸ்டோரினு சொல்லும் போதே எனக்கு நிறைய சீன்ஸ் போயிடுச்சு மைண்ட்ல. ஓகே, த்ரில்லர், மர்டர், ரிவீலிங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க நரேட் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஐ வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் லாஃபிங். நான் ஏன் காப் ஸ்டோரி நினச்சி ரொம்ப சீரியஸாக நம்ம சீரியஸாக அப்படியே இருந்து கேட்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப ரொம்ப கூலான ஒரு சப்ஜெக்ட், ஒரு நாலு போலீஸு, ஒரு ஊர், அந்த ஊரில் டீச்சராக வேலை பண்ணுற ஒரு ஸ்கூலில். எனக்கும் எக்ஸைட்டிங்கான ரொம்ப அன்கன்வென்ஷனலாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஊர், ஆனால் அதில் க்ரைமே இல்லை, அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அதில் ஒரு போலீஸ்காரங்களுக்கு என்ன வேலை இருக்கும், அதுதானா இந்த படத்தில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கும். அண்ட் மை கேரக்டர், எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டர் மாதிரி பண்ணுறது ரொம்ப, ஐ ஆக்சுவலி லவ் டூயிங் த கைண்ட் ஆஃப் கேரக்டர். அப்போது வந்து எனக்கு ஆஃப்டர் குலினரி கூட்டம் பீட்ஸா வந்து கொஞ்சம் ஒரு மிக்ஸாக இருந்துச்சு. அண்ட் எகெயின் இந்த மாதிரி வில்லேஜ் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. கரெக்டாக இது இந்த படம் அமைஞ்சிச்சு. எல்லாமே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அப்போது. அண்ட் அருள் நிதி கூட, அவங்க எப்போவுமே ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. தட் வாஸ் அன் அட்ராக்டிவ் திங் ஃபார் மீ ஆல்சோ. அவங்க செலக்ட் பண்ணியிருக்கா, அவங்க தான் ஹீரோ. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும் இந்த கதையில். வித்தியாசம்னு நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப பெரிய
இடம் கிடையாது. மக்கள் தான் சொல்லணும் வித்தியாசமாக இருக்குது இந்த படம். நம்ம சொல்லி ரொம்ப ஓவராக சொல்லிதுக்கு ஹைப் வேணாம். நான் இப்போது ஐவ் டேக்கன் டிசிஷன். ஸோ மக்கள் தான் பேசணும், மக்கள் தான் படத்தை பற்றி பேசணும். பட் திஸ் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் வேர் வெரி அட்ராக்டிவ் அண்ட் தேட் ஆக்சுவலி பிரில்லியன். டெல் அஸ் சம்திங் அபவுட் அருள்நிதி அஸ் அ பர்சன். அருள்நிதி ஹீஸ் வெரி ஸ்ட்ரெயிட், அவங்க உண்மை அண்ட் வெரி உண்மைதா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆக்சுவலி பெரிய குவாலிட்டி. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் வரும்போது யூ ஹாவ் டு பி டிப்ளமேட்டிக். அது ஒரு பாசிட்டிவ் விஷயம்தான். பட் ஸ்டில் ஸ்ட்ரெயிட்டாக இல்லைனா உண்மையாக ரியலாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஐ திங்க் ஹீஸ் அவங்க கரெக்டாக அது பிடிச்ச அது ஒரு பெரிய குவாலிட்டி தான். ஐ ஆக்சுவலி அட்மயர் தட் குவாலிட்டி. And there was a rumor in between. அது ரூமரா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும். As in, ரம்யா வந்து ஒரு படத்தில் நடிக்கணும்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் பாட சான்ஸ் கொடுக்கணும். தட்ஸ் ஆஃப்டர் தட் 5-5 அந்த மாதிரி அந்த பாட்டு பாப்புலர் ஆன அப்புறம் தெர் வாஸ் திஸ் திங் தட் வாஸ் யூனோ ரூலிங். இந்த ஒரு ரூமர் வாஸ் லிட்ரலி ரூலிங் சே நான் நடித்தேன் நடிக்கணும்னா எனக்கு நீங்கள் பாட்டு கொடுக்கணும், அதனால் நான் நடிக்க மாட்டேன், சம்திங் லைக் தட். ஸோ ஜஸ்ட் டெல் அஸ் இஃப் இட்ஸ் ட்ரூ அண்ட் ஜஸ்ட் கிளாரிஃபை தட் ஃபார் அஸ். ஐயோ ரூமர் இருந்துச்சுல்ல, இப்போ தான் எனக்கு ஓகே. எப்பவுமே லைம் லைட் இருக்கும்போது ரூமர் லைம் லைட் இருக்கும்போது தானே ரூமர் வரும். தட்ஸ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஒன்லி. ஆனால் என்னதுன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், த கிளாரிஃபிகேஷன் இஸ் நாலு போலீஸ் நல்லா இருந்தது பாடல, டிரெக்டர் பாட விடல, நான் ஆடம் பிடிக்கல. இட்ஸ் லைக் நம்ம வேணும்னா பாடணும் அவ்வளோதான். பட் ஐ லவ் சிங்கிங். சிங்கிங்னா இட்ஸ் லைக் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் மாதிரி கிடைச்சிது என்னோட லைஃப்ல. ஸோ யார் பாட்டு கொடுத்தாலும் இஃப் இட் இஸ் அ குட் சாங், இஃப் ஐ இட்ஸ் 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 வித் மை லிமிட்டேஷன், இட்ஸ் வித் மை ரேஞ்ச், ஐ டெஃபினெட்லி கோ ஃபார் இட். அது இருக்கு. பட் ஐ இந்த படம் நடிக்கணும்னா நான் பாடணும் அது சொல்லவே இல்லை. பாவம் தானே இல்லை, சொல்லவே இல்லை. ஒரு புது டிரெக்டர் கூட கமிட் ஆக போகிறோம். அண்ட் ஐ திங்க் பீட்ஸா வாஸ் ஒன் வெரி பிக் பிரேக் ஃபார் யூ இன் தமிழ். அதுக்கப்புறம் டமால் டுமியில் ஒரு ஓகே ஏஷ் மூவி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இது லிட்ரலி கம்பேக் மாதிரியான ஒரு படம் நீங்கள் கொடுத்தாகணும் டு கெட் பேக் இன் டு த இண்டஸ்ட்ரி இன் ஃபுல் ஃபார்ம். ஸோ அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கையில் இருக்கும் போது ஒரு நியூ கமர் ஒரு டெபியூ டிரெக்டர் கிட்ட பரவாயில்ல ஐ ஸ்டில் கிவ் இட் டு ஹிம் அப்படின்ட்டு எப்படி? ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் வித் டெபியூ அண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் இன் ஆல். அவங்களுக்கு தான் அவங்ககிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்ககிட்ட ரெஸ்பான் ஃபர்ஸ்ட் மூவி நல்லா பண்ணோம் அது நமக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் எப்போவுமே அதெல்லாம் மை க்ரைட்டீரியாஸ் ஃபார் சூஸிங் அ மூவி இஸ் லைக் நோ த ஸ்கிரிப்ட், த ஸ்க்ரீன் பிளே அண்ட் நம்ம கேரக்டர் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கா அவங்க, அதுதான் மெயின் ஃபேக்டர். சில டைமில் அது நல்லா அமையும், சில டைம்ல இட் மைட் கரெக்ட் won't work. அதுவும் இருக்கு. பட் அது ஒரு இன்ஸ்டிங்க் தான். நம்ம கொடுத்த கேரக்டர் ஒழுங்காக பண்ணணும், புட் யூர் ஹார்ட் இன் டு இட் அண்ட் டூ இட், அவ்வளோதான். இல்லைன்னா ஓகே இதுக்கப்புறம் நான் தான் ஹீரோயின் அந்த மாதிரி எதுவும் ஐ டோன்ட் பிளான் திங்ஸ். ஓகே அந்த மாதிரி அம்பிஷியஸாக இருக்கும், ஆனால் ரொம்ப அன்ஹெல்தியாக அம்பிஷியஸ் இல்லை நான். அண்ட் நாலு போலீஸும் நல்லா இருந்த ஒரு படத்தில் பினி மில்ஸில் ஒரு பயங்கர ஸ்டண்ட் சீன் ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டண்ட் சீன்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா? Were you there when the... No, I was not there. I was not there actually. அந்த சீனில் நான் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப பாவமா சமஸ்டான சைடில் தான் இந்த மூவியில் இருக்கு. ரொம்ப இதெல்லாம் அடிப்பிடி சேஸ் அதாவது அதெல்லாம் அவங்களுக்கு தான். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அவங்க கூட காம்பினேஷன் இல்லை, ஜஸ்ட் அருள்நிதி கூட மட்டும்தான், அருள் கூட மட்டும்தான் காம்பினேஷன் இருக்கு. அவங்க கூட எல்லாம் காம்பினேஷன் இல்லை, இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். எனக்கு வந்து இருந்தால் அவங்க இப்போ இன்டர்வியூவில் அவங்க நடந்த விஷயங்கள் மற்ற இன்டர்வியூஸ் அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது ஐ என்வி. இவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு இல்லை நமக்கு. ஈவன் ஐ சூப்பர் ஒர்க்கிங் வித் அருள் அண்ட் ஆல், பட் ஸ்டில் அவங்க கூட அவங்க எல்லாருமே சேரும்போது ஒரு ஃபன் இருக்குல்ல, அதை ஆக்சுவலி ஐ மிஸ்ட் இட். ஆல்ரைட். அண்ட் இதுக்கு அடுத்து நீங்கள் விஜய் சேதுபதியோட அகெயின் யூர் பேரிங் அப் அருண்குமாரோட டிரெக்ஷன் ஆஸ் யூ வாஸ் சேயிங் அண்ட் பீட்ஸா அந்த காம்பினேஷன் வாஸ் லைக் சூப்பர் டூப்பர் ஹிட். இட் வாஸ் அ பிரில்லியன்ட் காம்பினேஷன். ஸோ அகெயின் த காம்பினேஷன், ஸோ ஹவ் யூ திங்க் இட்ஸ் கன் பி ஒர்க்கிங் அவுட்? அண்ட் இது வந்து நம்ம பெரிய ஃப்ரெண்ட்ஸ், வி டாக், ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து வி வர் வெரி நார்மல். ஓகே பட் ஐ டோன்ட் நோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கார்த்திக் சுப்ராஜ். அவங்க ரொம்ப யதார்த்தமான ரொம்ப பேஷனேட்டான ஒரு டிரெக்டர் அண்ட் ஹி வாஸ் வெரி ஷார்ப். எனக்கு இதான் வேணும், இப்படி தான் பண்ணணும், எவ்வளோ ரீடெக்ஸ் போயாலும் ஹீ ஆல்வேஸ் வெயிட் ஃபார் த ரைட் ஷார்ட். யா ஓகே அது இருக்குது. ஸோ அதனால இட் வாஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கார்த்திக் அண்ட் த ஹோல் டீம். ஸோ அகெயின் ஐம் வெரி மச் எக்ஸைட்டட் again to work with Vijay Sethupathi. இப்போ அவங்க வேறு லெவலில் இருக்கு, ஒரு சக்ஸஸோட ஒரு பெரிய லெவலில் பீக்கில் இருக்கு. ஐ எம் எக்ஸைட்டட் அண்ட் வாண்டட் டு நோ தி சேஞ்சஸ் அண்ட் எவ்ரி திங்.
I'm waiting. No, honestly, it hasn't changed. I met him last week. So, perusa avarkitta changes edhum therla. Even I used to speak him, but eppovume irukkure ivanga ipa ipa appadi irundhi ipa epdi irukku exciting ana vishayam romba enna oru mysterious ah kekkala, but still I would love to know epdi irukku nu oru curiosity. Yeah. I get that. And since your brother is also into music, neengalum unga brotherum thambiya? Thambi. நீங்களும் உங்கள் தம்பியோ ஜாமிங் பண்ணுவீங்களா? நிறைய என்ன கொஞ்சம் சும்மா காரும்போது வி ஹாவ் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வி ஜாம் மியூசிக் தட் ஆல்வேஸ் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. ஒரு டுகெதர்னஸ் அதெல்லாம் இருக்கும், ஒரு யூனிட்டி. மியூசிக் ஆல்வேஸ் யுனைட் அஸ் டுகெதர். அதொரு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸ்டசி லெவலுக்கு நம்மளை எல்லாமே கொண்டு போயிடும். ஓகே. அண்ட் ஐ ஆல்ரெடி மங்கி பென்ல அவங்க மியூசிக்ல பாடியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நெக்ஸ்ட் ரிலீஸ் இஸ் ஆகாஷவாணி. ஸோ ஆகாஷவாணிலும் பாடி இருக்கு. அகெயின் நெக்ஸ்ட் மூவிலும் எனக்கு தெரியாது, அவங்க சான்ஸ் கிடைக்குமா இல்லைன்னு தெரியாது. ஐ பீன் லைக் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுடா பிரதர்கிட்ட, கேட்கலாம். அடமே பிடிக்கல, பிரதர்கிட்ட என்ன அடம், எனக்கு பாடணும் அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி இருக்கு. ஸோ எங்களுக்காக, எனக்காக, நம்ம இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்காக ரெண்டு பாட்டு ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். இளையராஜா சார் அவங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பாட்டு பாடலாம். தட்ஸ் அகெயின் ஒரு நாள் ஒரு கண்ணு வந்த மூவில ஒரு பாட்டு. ஓகே. காற்றில் வரும் கீதமே கண்ணனே அறிவாயா, காற்றில் வரும் கீதமே கண்ணனே அறிவாயா. திஸ் கைண்ட் ஆஃப் கிளாசிக்கல், வெரி கிளாசிக்கல். எப்பின்னா 5555 கலாச்சி ஃபை கருப்பானி வாயண்ண கலாச்சி ஃபை 5555 சொதப்பி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்தே வேணான ஓட்டி ஃபை நெஞ்சோடு நீங்காம ஒட்டி ஃபை முட்டாயி முத்தத்தை வாயோடு வாய் வச்ச வாய் வச்ச வாய் வச்ச வாய் வச்ச. Thank you so much. I think ellame eduthona deny panuvanga, but thank you for being sweet enough to sing as such. So since you were telling me nalla or script nalla or character ungalku indha maathiri or character ennoda film career la na kandipa pananum appdi ellarkume or aasa irukum. So adula ungaloda aasa enna, enna maathiri or character? Enakku vandha Queen movie romba last year. Queen like it was my one of the favorite movies ever. Okay. Adu romba enna na சேலஞ்சிங்னு சொல்லும் போது கொஞ்சம் ஸ்டன்ட்ஸ் பண்ண அதுவும் இருக்கு, அதெல்லாம் சேலஞ்சஸ் தான். ஐம் நாட் அது வந்து ரொம்ப ஒரு அண்டர் ரேட் அண்டர் ரேட்டிங் இட், பட் ஸ்டில் ஒவ்வொரு சீன்லும் யூனோ யூ ஒரு நம்ம அப்படியே இருக்கணும். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கங்கனா ஹஸ் ரூல்ட் அவுட்ல அதான் அந்த மாதிரி அந்த கேரக்டரோட டைமென்ஷன்ஸ் டைவர்ஸ் ஆன நிறைய இமோஷன்ஸ் இருக்கு. அதுதான் ஆக்சுவலி எனக்கு சேலஞ்சிங்காக தெரியுது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆல்ரைட். அண்ட் இந்த படம் ஏன் நம்ம தியேட்டரில் போய் பார்க்கணும்? நாலு போலீஸும் நல்லா இருந்தவரும். யா, நாலு போலீஸும் நல்லா இருந்தவரும் அந்த டைட்டிலே ஒரு கதை சொல்கிறது. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த படத்தில் இருக்குது. ஐம் நாட் சேயிங் வித்தியாசமான மூவி, கண்டிப்பாக நீங்கள் பாருங்க. நீங்கள் தான் சொல்லணும் இது வித்தியாசமாக இருக்கா இல்லையா அந்த மாதிரி, நீங்கள் தான் சொல்லணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ஆனால் கொஞ்சம் சீரியஸான விஷயங்களும் நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கு. ஈவன் த மேக்கிங் ஆஃப் த மூவி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதுதான் ஒரு ஃபன்னாக இருக்கும், ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். ஆனால் நிறைய இதுக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் யூ ஃபீல் குட், நம்ம வாழ்க்கையில இனிமே இப்படி தான் ஆகணும் ஒரு இது இருக்கும். அந்த ஒரு இது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்துடும் அந்த மைண்டில், எனக்கும் இந்த மாதிரி ஆகணும், நம்ம ஏன் ஒரு வாழ்க்கை தான் இருக்கு, அது நல்லா வாழணும்னு ஒரு ஃபீல் குட் திங் கண்டிப்பாக வில் கம் டு யுவர் மைண்ட். சூப்பர். ஸோ இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி, அண்ட் கோ வாட்ச் த மூவி அண்ட் என்ஜாய் இட். ஆல்ரைட். தேங்க் யூ ஸோ வெரி மச். அண்ட் ஒன்ஸ் அகேன் விஷிங் யூ ஆல் சக்சஸ் கீர்த்தி சார்பாம், இந்தியா கிளிட்ஸ் டீம் சார்பாம். தேங்க் யூ கீர்த்தி, தேங்க் யூ இந்தியா கிளிட்ஸ். பை பை.